108 தெய்வ தேசங்களில் ஒன்றான திருக்குறுங்குடிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த ஊருக்கு திருக்குறுங்குடின்ற பெயர் எதனால் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, சுவாமி அழகிய நம்பி அவர்கள் வாமன அவதாரத்தில் குறுகியவனாக தோன்றியதால் இந்த ஊருக்கு திருக்குறுங்குடின்ற பெயர் வந்துச்சு. திருக்குறுங்குடி என்ற இந்த ஊரில் மட்டும் 5 நம்பி கோயில்கள் அமைஞ்சிருக்கு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நின்ற நம்பி, கிடந்த நம்பி, இருந்த நம்பி, திருப்பார்கடல் நம்பி, திருமலை நம்பி. இந்த கோயிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்க நம்பியார் என்ற ஆற்று பக்கத்தில் தான் திருப்பார்கடல் நம்பியோட கோயில் அமைஞ்சிருக்கு. அதே போல் இந்த கோயிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற மகேந்திரகிரி என்ற மலையோட உச்சியில் தான் திருமலை நம்பி கோயிலும் அமைஞ்சிருக்கு. நம்பி என்ற பேருக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அன்பு, பாசம், சத்தியம், நேர்மை, கருணை, இதெல்லாம் கொண்ட ஒரு கடவுளுக்கு பேர் தான் நம்பி. இந்த கோயிலை பற்றி சொல்ல நிறைய விஷயங்கள் உண்டு. குறிப்பாக சொல்லணும்னா, ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாதம் பௌர்ணமியை ஒட்டி வருகிற ஏகாதசியை இந்த ஊர் மக்களே கைசிக ஏகாதசியாக சிறப்பாக கொண்டாடுறாங்க. அன்னைக்கு இந்த கோயிலுக்குள்ள கைசிக நாடகம்ன்ற ஒரு நாடகம் ரொம்ப வருஷமாக சிறப்பாக நடைபெறுகிறது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பிரம்மாண்ட கோயில் மணி 1468 கேரள மாநிலத்தை ஆட்சி செய்த ஆதித்யவர்மன் என்ற மன்னரால் அழகிய நம்பியின் கைங்கரியத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டது. சுவாமி அழகிய நம்பிராயர் சன்னதியின் பிரதான வாயிலான மொட்டை கோபுரம் என்று சொல்லுவார்கள். இது விஜயநகர அரசர்களால் நிர்மாணிக்கப்பட அதனுடைய அஸ்திவாரமானது போடப்பட்டது. மட்டையடி மண்டபம் என்று சொல்லக்கூடிய பாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட ஒரு அழகான மண்டபம். இங்கே உள்ள யாழி தூண்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய மனதை கவர்கின்றன. இது தாண்டி நாம் ரதி மண்டபம், இங்கே ரதி, மன்மதன், நாயக்கர் கால பாணியில் வடிக்கப்பட்டிருக்கின்றன. 75 அடி உயரமுள்ள இக்கோபுரம் சித்திரகோபுரம் என்று பெயர் பெற்றது. உள்ளே மரத்தாலையும் வெளியில் கல்லாலையும் செதுக்கப்பட்ட 1000 நுண்ணுயிர் சிற்பங்களை நாம் காணலாம். இராமாயண காலத்து ஓவியங்கள், பாரத காலத்து ஓவியங்கள், மகாலட்சுமியினுடைய பேதங்கள் மற்றும் யாழி, மற்ற எத்தனையோ விதமான கதைகளும் இங்கே நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வூரில் பிறந்த TVS என்று பெயரிட்ட குடும்பத்தார்கள் இங்கே பரம்பரையாக இருந்து வந்தார்கள். அவர்கள் இந்த திருக்கோயிலுக்கு பல திருப்பணிகளை, கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் திருப்பணிகளை செய்திருக்கிறார்கள். ஏன், அவர்கள் இவ்வூரை ஒரு தத்து எடுத்துக்கொண்டு பல விதத்திலையும் பணிகள் செய்திருக்கிறார்கள். ரிலிஜியஸ், சோஷல், மெடிக்கல், எஜுகேஷனல் போன்ற பல சமூக சீர்திருத்தங்களுக்கும் உள்ளடக்கி அவர்கள் அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் செய்து இவ்வூரை ஒரு மாதிரி கிராமமாக அமைத்திருப்பது இந்தியாவின் பெருமைக்கேற்றது. திருக்குறுங்குடி என்ற இந்த அழகான ஊருக்கு இன்னும் அழகு சேர்க்கிற விஷயமா அமைஞ்சிருக்கிறது தான் இந்த குளம். இந்த குளத்தோட சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து வர நீரை வந்து இந்த குளத்தில் தான் சேகரித்து இங்கிருந்து 5 கால்வாய்கள் மூலயமா சுமார் 1200 ஏக்கர் பரப்பளவு உள்ள விவசாய நிலங்களுக்கு இந்த ஊர் மக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் 95% மக்கள் வந்து விவசாயத்தை தான் நம்பியிருக்காங்க. குறிப்பாக நெல் மற்றும் வாழையை தான் இந்த ஊர் மக்கள் அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. வாழையிலையும் ரசக்கதலி, செவ்வாழை, நேந்திரம், இப்படி வாழையில் என்னென்ன வகைகள் உண்டோ எல்லா வகையான வாழைகளும் இவங்க பயிரிட்டு இருக்காங்க. இந்த ஊரில் நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற ஏதாவது ஒரு கருவியை வந்து ஒவ்வொரு வீட்லேயும் நிச்சயமாக உங்களால் பார்க்க முடியும். இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வாழை மரங்களை வந்து பயிரிட்டிருக்காங்க. இதே அடுத்த வருஷம் நீங்கள் இதே இடத்த பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நெல் பயிரிட்டிருப்பாங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நெல் பயிரிட்டுறவங்க அடுத்த வருஷம் வாழை மரங்களையும், இந்த வருஷம் வாழை மரங்களை பயிரிட்டவங்க அடுத்த வருஷம் நெல்லையும் பயிரிடுறாங்க.
வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் நமக்கு எந்த பொருள் கிடைச்சாலும் அந்த பொருள் மேலே நமக்கு மரியாதையோ காதலோ நிச்சயம் இருக்காது. சாதாரண ஒரு பொருளுக்கே இப்படின்னா இந்த உலகத்தையே படித்த கடவுளை தரிசனம் பண்ணுறதுன்னா சாதாரண விஷயமா? அப்படி ஒரு கடவுளை தரிசனம் பண்ண தான் இப்படி ஒரு பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கேன். நான் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறது மகேந்திரகிரி மலை. இந்த மலைக்கு ஒரு தெய்வீக தன்மை உண்டு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ராமர் சீதையோட நிலைமையை தெரிஞ்சுக்க ஹனுமரை தூது அனுப்பினப்போ ஹனுமர் இந்த மலையிலிருந்து தான் தன்னோட காலை ஊன்றி இலங்கைக்கு பறந்ததா ஒரு நம்பிக்கை உண்டு. கடவுள் சொர்க்கத்தில் இருக்காரா இல்லை கடவுள் இருக்கிற இடம் தான் சொர்க்கமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இந்த இடம் உங்களுக்கு பதில் சொல்லும். சுற்றிலும் மலைகள், மலைக்கு நடுவில் இப்படி ஒரு அழகான அருவி, இந்த இடமே பார்க்கறதுக்கு சொர்க்கம் போல தானே இருக்கு. இந்த அருவியோட அழகை ஒரு நாள் முழுக்க பார்த்துட்டே இருக்கலாம். இதில் இருக்கிற நீர் கரண்டி போல் அவ்வளோ தெளிவாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த அருவியில் நீங்கள் எந்த இடத்துல போய் நின்னாலும் உங்களோட பாதத்தை உங்களால் பார்க்க முடியும். இந்த திருமலை நம்பி கோயில் தோன்றியதுக்கு ஒரு கதை இருக்குது. அதாவது மகேந்திரகிரி மலையில் வாழ்கின்ற சித்தர்களுக்கு காட்சி அளிப்பதற்காக இந்த மலை மேலே கடவுள் தோன்றியதால் இந்த கோயில் வந்து அமையப்பெற்றது.